அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 131. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சிவகாசி எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியினுடைய வேதியியல் துறையை சார்ந்த இணை பேராசிரியர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் உமாசங்கரி அவர்கள் வரை இருந்திருக்கின்றார்கள். வேதியியல் துறையை சார்ந்த பேராசிரியராக இருந்தால் கூட தமிழ் மீது அதீதமான எல்லையற்ற காதல் கொண்ட ஒரு பெண்மணி என்றுதான் அவரை கூற வேண்டும். தமிழுக்கும் அவருக்குமான தொடர்பு என்று பார்த்தால் அவர் நல்ல கவிஞர், நல்ல நல்ல கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு நல்ல பெண் எழுத்தாளர் என்றுதான் சுட்ட வேண்டும். நான் அவர் பாடி பாடுவதை கோயில்களில் கேட்டிருக்கின்றேன். என் வீட்டிற்கு அருகிலே ஒரு விநாயகர் கோயில் இருக்கிறது. அந்த கோவிலிலே அவர் அழகாக பாடுவார். அந்த குரலை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு துடிக்க துடிக்க பாடுவார். எப்பொழுது பார்த்தாலும் ஒரு புன்னகையோடு பேசக்கூடிய ஒரு நல்ல பண்பாளர். அந்த புறநானூர்ல சொல்ற மாதிரி தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ, முதல் நாள் எப்படி பாக்குறப்ப எவ்வளவு மகிழ்ச்சியாக பேசுவார்களோ அதை போல எப்பொழுது எங்கு பார்த்தாலும் அன்பு ஒழுக பேசக்கூடிய ஒரு நல்லதொரு நட்பு. எஸ்எஃப்ஆர் மகளிர் கல்லூரியில் நான் பணியாற்றிய காலத்தில் அவரோடு பழகிய வாய்ப்புகள் உண்டு. நெருங்கி பழகாவிட்டால் கூட ஏதோ ஒரு இயல்பாக பேசிக் கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இருந்தது எனக்கும் அவருக்கும். எனவே தமிழுக்கும் அவருக்குமான தொடர்பு மிக கவிதை அளவிலும் பாடல் பாடக்கூடிய அளவிலும் அடுத்ததாக ஆழ்ந்து வாசிக்கக்கூடிய அளவிலும் அவருடைய அந்த தமிழ் மொழியான பயணம் இருக்கிறது. இயற்பியல் துறை சார்ந்தும் இயற்பியல் துறை சார்ந்த ஆய்வு சார்ந்தும் அவருடைய பணி அளவிடற்கரியதாக இருக்கிறது. அவருடைய அந்த பயோடேட்டான்னு சொல்லக்கூடிய தகவல் குறிப்புகளை நான் பார்த்தேன், மிக பெரிய நீண்டதாக இருக்கிறது அவருடைய அந்த அர்ப்பணிப்பு மிகுந்த அந்த பணி என்பதை வாசித்து மகிழ்ந்தேன். 21 ஆண்டு கால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். அவருக்கு பிடித்தமான வேதியியல் களம் என்று சொன்னால் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய இயற் வேதியியல் அவருக்கு பிடித்தமான அந்த களமாக இருக்கின்றது. பல்வேறு நிதி நல்கையின் கீழாக 6 ஆய்வு திட்டங்களை அவர் மேற்கொண்டிருக்கின்றார். யுஜிசி என்று சொல்லக்கூடிய நிதி யுஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் வாயிலாகவும் டிஎன்எஸ்சி டிசி எஸ்டி என்று சொல்லக்கூடிய அமைப்பின் வாயிலாகவும் அந்த ஆய்வு திட்டங்களை சிறப்பாக நிறைவு செய்திருக்கின்றார். திறன் சார்ந்த பேராசிரியர் என்பதற்கு இவர் பல்வேறு நிதிகளை பெற்று அதன் வாயிலாகவும் பல்வேறு ஆய்வுகளை நிகழ்த்தியிருக்கின்றார். ஒரு சில அந்த நிதி நல்கைகளை மட்டும் நான் இங்கே குறிப்பிட விழைகின்றேன். ஐஐடி டெல்லி, டெல்லியில் நேஷனல் கோஆர்டினேட்டிங் இன்ஸ்டிடியூட் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பில் இருந்து ரூபாய் 50,000 பெற்று ஆய்வினார். ரூபாய் 75,000 பெற்று சென்னையில இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் டெவலப்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்து ரூபாய் 75,000 பெற்று அந்த நிதி நல்கையின் கீழாகவும் ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் என்று சொல்லக்கூடிய பல்கலைக்கழக நிதி நல்கை குழுவின் கீழாக ரூபாய் 1,45,000 பெற்று அந்த ஆய்வினை சிறப்பாக அவர் துறை சார்ந்து நிகழ்த்தி இருக்கின்றார். அவருடைய துறை சார்ந்த பணி மட்டுமல்லாது கல்லூரியிலே சமூக பணி சார்ந்த அமைப்பிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு சில நல்ல முன்னெடுப்புகளை நிகழ்த்தி இருக்கின்றார். யூத் ரெட் கிராஸ் என்று சொல்லக்கூடிய இளையோர் செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றி இருக்கின்றார். பிளட் டோனர்ஸ் கிளப், எஸ்எஃப்ஆர் கல்லூரியில் இருக்கக்கூடிய குருதி கொடையாளர் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் செயலாற்றி சமூகத்திற்கும் மாணவர்களுக்கும் ஒரு நல்லதொரு மேம்பாட்டினை கொடுத்திருக்கின்றார். ஆய்வு அமைப்பு, எஸ்எஃப்ஆர் கல்லூரியினுடைய ரிசர்ச் செல் ஆய்வு அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக ஒரு 6 ஆண்டுகள் பணி செய்திருக்கின்றார். நாக் அமைப்பினுடைய கிரைட்டீரியன் 4 உறுப்பினராகவும் அவர் திகழ்ந்திருக்கின்றார். இவ்வாறு தன் துறை சார்ந்த ஆய்வு சார்ந்தும் தன் கல்லூரி சார்ந்த சமூக பணி சார்ந்தும் பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு நல்ல செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்களை நாங்கள் பெருமகிழ்வோடு வரவேற்கின்றோம். அதற்கு மேலாக தமிழ் மொழியோடு தொடர்ந்து பயணிக்கக்கூடிய பேராசிரியர் என்ற அளவிலே அவர்களை நாங்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். அவர் இன்று தேர்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஒரு நூல் செம்மொழி, தமிழ் செம்மொழியுடைய தன்மையும் உலக இலக்கியங்களும். நான் கூட யோசித்தேன் இந்த நூலை தேர்வதற்கு ஒரு தைரியம் வேண்டும், மன வலிமை வேண்டும். ஏன்னா தமிழ்துறை சார்ந்தவர்கள் கூட அதை உள்வாங்கிக் கொண்டு பேசி விடுவார்கள். இது மொழிக்களத்திற்கான ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு நூல். பிற துறை சார்ந்தவர்கள் இதனை எப்படி புரிந்து கொண்டு பேச முடியும் நான் என்று யோசித்தேன். அவர்கள் அதற்கு கருமையாக பதில் சொன்னார்கள்,
தமிழ் எப்படி பண்டைய இலக்கியங்களோடு எல்லாம் தொடர்பு பட்டிருக்கிறது, உலக இலக்கியங்களோடு தொடர்பு பட்டிருக்கிறது என்பதை வாசிக்க வாசிக்க எனக்கு இந்த நூலின் மீது ஆர்வம் ஏற்பட்டது. எனவே இந்த நூலை தேர்ந்தேன் என்று கூறினார்கள். இந்த நூலை தேர்ந்ததிலிருந்தே அவருடைய அந்த ஆழ்ந்த தமிழ் புலமை வெளிப்படுகிறது. எனவே நாங்களும் நல்ல அது ஒரு கருத்தினை கேட்க ஆவலாக இருக்கின்றோம். முனைவர் உமாசங்கரி அவர்களை நாங்கள் பெருமைகளோடு இந்த அவையிலே வரவேற்று அமைகின்றோம். நன்றி. மிக்க நன்றி மேம். ரெஸ்யூம் ஒன்றரை பக்கம்தான் அனுப்பியிருந்தேன், இன்னும் குறைச்சிக்கணுங்கிறது மட்டும் எனக்கு புலப்படுது. ரொம்ப நீண்ட ஒரு முகவுரை எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, கடவுளுக்கு நன்றி. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இந்த நூல் கருத்துரை வழங்குதல் நூல் வாசிப்பு முற்றம் 131 எண் நிகழ்ச்சியில் பங்களிக்க காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் முதற்கன் என் நன்றி உரித்தாக்குக. ஏன் இந்த நூலை நான் எடுத்தேன் அப்படின்னு இப்ப யோசிக்கிறேன். நீங்க எல்லாரும் திரும்ப திரும்ப ரொம்ப ஆழமான கருத்துக்களை கொண்டதுன்னு சொல்லும் பொழுது, நான் ஒரு தமிழை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாணவியின் அணுகுமுறையாக மட்டுமே இந்த நூலை பார்த்து என் மனதளவில் தோன்றிய கருத்துக்களையும் நூல் ஆசிரியர் வெளியிட்டுள்ள கருத்துக்களை மட்டுமே இந்த அவையில் முன்வைக்க விளைகிறேன். தவறுகள் இருப்பின் பொறுத்துக்கொள்க. இன்று நான் இந்த கருத்துரை வழங்க எடுத்துக்கொண்டிருக்கும் நூலின் தலைப்பு தமிழின் செம்மொழி தன்மையும் உலக இலக்கியங்களும் ஆகும். இந்நூலின் ஆசிரியர் பேராசிரியர் க. மீனாட்சி சுந்தரம் எம்ஏ எம்லிட் பிஹெச்டி அவர்கள் தன் பணிக்காலத்தில் பல சிறப்புகளுக்கு உடையவராய் இருந்திருக்கிறார்கள். 1979 ஆண்டு அரசின் சிறந்த கல்லூரி முதல்வர் விருதினையும் தமிழக அரசின் கல்லூரிகளின் தலைமை இயக்குநராக பணியாற்றிய முதல் தமிழ் பேராசிரியர் என்ற பெருமையையும் உடையவர் இந்த நூலாசிரியர். மேலும் 1971 ஆண்டு முதல் 1974 ஆண்டு வரை உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தோன்றியது முதல் அதன் தலைமை ஆட்சியராய் இருந்து உருவு கொடுத்துள்ளார். இத்தகைய பேரு கொண்டவரிடம் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் சென்னை அவர்கள் 2010 ஆண்டு, அதாவது தமிழ் மொழி உலக செம்மொழி மாநாடு நடைபெற்ற அந்த ஆண்டு, ஒரு வேண்டுதலை முன்வைக்கின்றனர். அந்த வேண்டுதலுக்கு இணங்கியே இந்த தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்ற போது தன் நூலும் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட வேண்டும் என்ற வேண்டுதலுக்கு இணங்க, ஆனால் கால வயது முதிர்ச்சியின் காரணமாக முழுவதுமாக ஒரு புது நூலை எழுத இயலாத காரணத்தால் தன்னுடைய பணிக்காலத்தில் மேற்கொண்ட ஆய்வு கட்டுரைகளின் முடிவுகளை தொகுத்து மொத்தம் 14 தலைப்புகளில் கட்டுரைகளை அளித்துள்ளார் இந்த நூலாசிரியர். அதில் 2 கட்டுரைகள் மட்டும், அதாவது 9வது கட்டுரையும் 12வது எண் கொண்ட கட்டுரையும் மட்டும் அச்சிடுவதற்கு முன்பாக புதியதாக எழுதி சேர்க்கப்பட்டது. மாடக்கு சித்திரமும் மாநகர்க்கு கோபுரமும் ஆடமை தோல் நல்லோர்க்கு அணியும் போல் நாடி முன் ஐதுரை நின்ற அணிந்துரையை என்னூர்க்கும் பொய்த்துறையா வைத்தார் பெரிது என்னும் நன்னூல் வரிகளை இங்கு மேற்கோள் காட்டி, அதாவது மாடங்களுக்கு சித்திரம் எத்துணை அழகு கொடுக்கிறதோ மாநகருக்கு அத்துணை அழகு கோபுரம் அமைகிறது. அதே போல அழகான தோல் கொண்ட மாதருக்கு அவர்கள் அணியும் அணிகலன் அழகு கூட்டுகிறது. ஆகவே எந்த வகை நூல்களாயினும் அந்நூலை ஆராய்ந்து அந்நூலுக்கு முன்பாக அந்நூலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை முறையாக அணிந்துரைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று நன்னூல் பொருள் கூறுகிறது. இந்த சிறிய மேற்கோளுடன் என் கருத்துரையை தொடங்குகிறேன். இப்புத்தகத்தில் முன்பு கூறியது போல 14 தலைப்புகளில் ஆசிரியரின் படைப்புகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 2 படைப்புகள் மட்டுமே புதியவை. முதுபெரும் தமிழறிஞரும் தமிழகத்தில் இலக்கிய ஆய்வுகளுக்கு அழகில் நாட்டியம் முதல் முன்னோடிகளில் ஒருவருமான இந்நூலின் ஆசிரியர்
தமிழ் செம்மொழி என்னும் நிலை ஏற்பு அறிவிக்கப்படும் முன்னரே தொலைநோக்கு பார்வையோடு தமிழில் உள்ள செம்மொழி கூறுகளை ஆராய்ந்து முடிவுகளை கட்டுரையாக பல கருத்தரங்குகளிலும் ஆண்டு மலர்களிலும் வெளியிட்டுள்ள தன்மை அவர் தமிழின் மீதும் தமிழ் மொழி ஆராய்ச்சியின் மீதும் கொண்ட திறமையை புலப்படுத்துகின்றனர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மொழி நம் செம்மொழி தமிழ் மொழியாகும். செம்மொழி என்பது ஒரு மொழியின் இலக்கிய தொன்மையின் அடிப்படையில் அதன் பிற பண்பு தகுதிகளின் அடிப்படையிலும் செய்யப்படும் ஒரு வகைப்பாடு. ஒரு மொழி செம்மொழியாகும் பொழுது அதன் இலக்கிய படைப்புகள் வளம் மிகுந்ததாகவும் பழமையானதாகவும் மேலும் பிற மொழிகளை சாராதிருத்தலாகவும் இருக்க வேண்டும். அவ்வகையில் தமிழின் செம்மொழி தன்மையை புலப்படுத்தும் வகையில் இக்கட்டுரையில் பல உட்பிரிவுகளில் ஆசிரியர் ஒரு ஒப்பீடு ஆய்வினை மேற்கொண்டு முடிவுகளை அழகுற சமைத்து கொடுத்துள்ளார். இந்நூலின் பெயரையே தலைப்பாக தாங்கிய முதல் கட்டுரையில் சங்ககால இலக்கியங்களின் தோற்றம் உலக இலக்கியங்களைப் போல் அல்லாமல் தனக்கெனவே உரித்தான நெறிகளை கொண்டு தோன்றியவை என எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கியுள்ளார். மேலும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டிற்கும் ஒரு ஒப்புவை சுட்டி முதல் கட்டுரையிலேயே தன் மொழி புலமையையும் நுண்மான் நுழைப்புலத்தையும் வெளிப்படுத்துகிறார் ஆசிரியர். எடுத்துக்காட்டாக ஒன்றை கூற விரும்புகிறேன். நூலின் முதல் தலைப்பு கட்டுரையில் உட்பிரிவான கலைகளும் கற்பனையும் என்ற கருத்தின் கீழ் கூறியுள்ள ஒப்புவை காண்போம். சிற்பம், ஓவியம், இசை, நடனம் போன்ற கலைகளில் கருதுகோள்களை படைக்கும் அளவில் மட்டுமே கற்பனை பயன்படுகிறது என்கிறார் நூலாசிரியர். இதற்கு எடுத்துக்காட்டாக அவர் விண்வெளி கலன்களை புறவெளியில் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் எரிக்கலன்களோடு கற்பனையை ஒப்பிடுகிறார். எவ்வாறு எரிக்கலன்கள் தன் பணியை செய்து முடித்தவுடன் பூமியை நோக்கி சுழற்றி வீசப்படுகின்றனவோ அவ்வாறே இந்த கற்பனையும் தொடக்கத்தில் மட்டுமே கருப்பொருட்களை உள்வாங்கி வெளிப்படுத்துகின்ற பணியை நிறைவு செய்தவுடன் அவை பயன்படாமல் தூக்கி எறியப்படுகின்றன என ஒரு ஒப்புமை கொடுக்கிறார். நூல்களை பற்றி ஆராய்ந்து முடிவுகளை உரைக்கும் ஆசிரியர்கள் எவ்வாறு ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும் என்ற நெறியினை தனது இரண்டாவது கட்டுரையான சங்ககால பாணர் நிலை என்ற கட்டுரையில் தெளிவுபடுத்தியுள்ளார். இக்கட்டுரையில் அவர் மேற்கொண்ட பணியாவது என்னவெனில், திரு வையாபுரி ஐயா அவர்கள் பாணர்களின் நிலையை பற்றி ஒரு கருத்து கூறியுள்ளார். அந்த கருத்தினின் வையாபுரி ஐயா அவர்கள் கூறிய கருத்துக்களை மறுத்து அப்படியாக பாணர்களின் நிலை குறிப்பிடப்படவில்லை. ஆகவே வையாபுரி அவர்கள் ஐயா மேற்கொண்ட அந்த ஒரு நிலைப்பாடு என்பது தவறான நிலைப்பாடு, சரியான புரிதல் இல்லாத ஒரு வெளிப்பாடு என்பதனை மிக தெள்ள தெளிவாக இரண்டாவது கட்டுரையில் எழுதியுள்ளார். பாணர்களை பற்றிய ஆராய்ச்சிக்கு கருத்துக்களை தன் ஆராய்ச்சியின் கருப்பொருளாக கொண்டு பல கேள்வி கணைகளையும் தொடுத்து அதற்கு தக்க சான்றுகளுடன் சாட்டை பதில்களையும் அளித்து பாணர்களின் நிலை பற்றிய திரு வையாபுரி ஐயா அவர்களின் ஆராய்ச்சி முடிவுகளை சாடுகிறார் பேராசிரியர். பண்டை தமிழகத்தில் பாணவர்கள் என்பவர்கள் சமுதாயத்தின் கீழ் நிலையில் இருந்து மீன் பிடித்தலையும் அந்த மீன்களை சீவுவதுமான தொழிலை மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பொருள் ஈட்டவே ஊர் ஊராக நாடோடியாக சென்று வள்ளல்களையும் மன்னர்களையும் புகழ்ந்து பாடி மற்றும் ஆடி கதைகள் கூறி மகிழ்ச்சியூட்டி அளவற்ற பொருள்களை பெற்றனர் என திரு வையாபுரி அவர்கள் ஐயா அக்கட்டுரையில் தெரிவித்து கொண்டிருக்கிறார். இதனை மறுத்து நம் நூலாசிரியர் பல மேற்கோள்களை சுட்டி காட்டியுள்ளார். பழங்காலத்தில் மொத்தம் 4 குடிகள் மட்டுமே இருந்ததென, அதில் ஒன்றுதான் பாணன் என்னும் குடியாகும். அப்படி இருக்க 4 குடிகளில் எந்த குடி மேலானது, எந்த குடி கீழ்நிலை உடையது என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது என்பதனை துடியன், பாணன், பறையன், கடம்பன் என்று இந்நான்கு அல்லாது குடியில்லை என்று
மாங்குடி கிழாரின் வாயிலாக புலப்படுத்தியுள்ளார். மேலும் அவர்கள் தொழிலை கீழ்நிலைப்படுத்துவதும் தவறு என்பதனை, செய்தொழிலே தெய்வம், செய்யும் தொழில்களில் உயர்வு தாழ்வு இல்லை என்பதையும், பண்டைய காலத்தில் பண்டமாற்று முறை இருந்தது என்பதற்கான சான்றாக வெள்ளை உப்பின் கொள்ளை சாற்றி நெல்லொடு வந்த வளைவாய்ப்பற்றி என்ற பட்டினப்பாலை பாட்டினை மேற்கோளாக காட்டுகிறார். பாணர்கள் மிகவும் வறுமையில் கீழ்நிலையில் இருந்தமையால் வரகையும் தேனையும் கலந்து உண்டு செல்லும் வழியிலுள்ள இலந்தை மர நிழல்களில் தங்கி வாழ்ந்தனர் என்ற கூற்றை மறுத்து பேசும் நம் பேராசிரியர் அவர்கள், மற்ற குடிகளைப் போலவே ஒரு வகை குடியினரே என்று கீழ்ப்படியில் இருந்தவர்கள் அல்லர் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். இக்கட்டுரையின் முடிவில் ஒரு உண்மையான ஆராய்ச்சி எப்படி அமைய வேண்டும் என்பதனையும் தெளிவுபடுத்தியுள்ளார். அடுத்ததாக 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தொல்காப்பியம் இன்றைய கால அறிவியலையும் ஆராயும் மொழியியல் அடிப்படை வகையை அன்றே பெற்றிருந்தது என்பதனை தொல்காப்பியர் சொல்லாட்சி பகுப்பும் இன்றைய மொழியியலும் என்ற தலைப்பில் வெளிப்படுத்தியுள்ளார். இது இந்நூலின் 3வது கட்டுரையாக அமைய பெற்றுள்ளது. மேலும் உலக பொதுமறையாம் திருக்குறள் தன் காலத்தை சார்ந்த பிற இலக்கியங்களிலிருந்து தனித்து ஒரு பொதுமறையாக நூலாக இருந்தாலும் புரட்சி நூலாக வெளிக்காட்டப்பட்டுள்ளது. எனவே இவர் இதனை விளக்கும் வகையில் ஒரு கட்டுரையின் தலைப்பை திருவள்ளுவர் புரட்சி என்று பெயரிட்டுள்ளார். எடுத்துக்காட்டாக தேன் கரும்பன்ன நாட்படு தேரல் தேன் கடித்தால் ஏறும் விஷத்தை போல இக்கல்லானது போதை தரும் என்பது இவரின் பொருள், இந்த வரியின் பொருளாகும். இதற்கு வள்ளுவர் புரட்சிகரமாக கல்லுண்ணாமை என்ற அதிகாரத்தை ஏற்படுத்தி கல்லுண்ணல் மிக பெரிய பாவம் என்று உரைக்கிறார் என்பதனை இந்நூலில் சுட்டிக்காட்டியுள்ளார். கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்குள் களைக்கட்டதனோடு நேர், அதாவது அன்பு அறமே பெரியது என உரைக்கும் திருவள்ளுவர் இந்த குறளில் ஒரு வேந்தனானவன் தன் கடமையென கொலை செய்ய நேரிடினும் அந்த கொலையை மேற்கொள்ளுவதே அவரின் அறமாகும் என கூறுவதிலிருந்து வள்ளுவர் கொடுத்த திருக்குறள் புரட்சி நூலாகும் என விளக்கி கூறுகிறார். இதனை போன்றே மற்றொரு கட்டுரையில் திருவள்ளுவர் பொருளாதாரம் பற்றி நன்கு உணர்ந்தவர் என்பதனை எடுத்துக்காட்டுகிறார். பொருளாதாரம் என்ற கொள்கை பொருளாதாரத்தின் தந்தை என போற்றப்படும் ஆடம் ஸ்மித் அவர்களால் 18 நூற்றாண்டின் இறுதியிலே உருவாக்கப்பட்டது. அதன் பிறகு விஞ்ஞான முறையில் பிரித்து வளர்த்தவர் ஆல்பர்ட் மார்ஷல் என்பவர் ஆவார். கார்ல் மார்க்ஸ் போன்ற பிற அறிஞர்களும் பொருளாதார தத்துவத்தை பலவாறு ஆராய்ந்து கருத்துக்களை வெளியிட்டு இருப்பினும் திருவள்ளுவர் உருவாக்கிய பொருளாதார கருத்துக்களை நிலைபேறு உடையன என்பது நூலாசிரியரின் கருத்தாகும். பொய்யில் புலவர் கண்ட பொருளாதாரம் என்ற கட்டுரையில் வள்ளுவரின் பொருளாதார கொள்கை இன்பத்தையும் மன நிறைவையும் கொண்டு விளக்குகிறது என்பது ஆசிரியரின் நிலைப்பாடு. திருவள்ளுவர் பொருளை ஈட்டுவது மட்டுமன்றி அந்த பொருளை எவ்வாறு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் மற்றும் சேமிப்பு பழக்கங்களையும் குறளிலே ஆங்காங்கு மேற்கோள் காட்டி மிக தெளிவாக விளக்கியுள்ளார் இந்த நூலாசிரியர். மடி நீக்கி குடி செய்ய ஒருவன் விரும்பின் தெய்வம் மடித்தற்றுதான் வந்து உதவும். அறிவின் வளர்ச்சியும் சோம்பல் நீக்கும் உழைப்பின் உறுதியும் ஊக்க எண்ணமும் மனிதனின் வறுமையை இன்மையாக்கும் என்ற வள்ளுவர் வாக்கை வழிமொழிகிறார் ஆசிரியர் இக்கட்டுரையில். மேலும் மற்றொரு கட்டுரையான ஒப்புரவு ஒரு புதிய தத்துவம் என்ற தலைப்பு கொண்ட கட்டுரையில் சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவது பற்றி எழுத முற்படுகையில் மருந்து மரம் கடனறி காட்சியார் ஒப்புரவாளனுடைய பெருமை தன்னையும் விற்றல் போன்ற
உட்பிரிவுகளில் சிறு சிறு கதை நிகழ்ச்சிகளின் வாயிலாக அழகுற அமைத்துள்ளார். இக்கட்டுரையில் பல கதைகள் இடம்பெற்றுள்ளன. இக்கட்டுரை மட்டுமே மற்ற 13 கட்டுரைகளிலிருந்து எனக்கு சிறிது வேறுபாடு கொண்ட அமைப்பை புலப்படுத்தியது. இக்கட்டுரையில் குமண மன்னன் கதை, இளையான்குடி மாறனாரின் வரலாறு, கண்ணகி கோவலன் மணிமேகலை பற்றிய செய்திகள் எடுத்து எப்பப்பட்டுள்ளன. ஒரு தலைப்பின் சிவபெருமானுக்கு தியாகராஜன் என்ற பெயர் வந்ததற்கான காரணத்தை விளக்குகிறார். பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமும் விஷமும் உருவாகின. அமிர்தம் அனைவருக்கும் தேவர்கள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அப்போது உருவாகிய விஷத்தை, ஆழகால விஷத்தை தான் சாப்பிடுவதற்காக சிவபெருமான் தன் உயிரையும் தியாகம் செய்ய முன் வந்த காரணத்தாலேயே அவருக்கு தியாகராஜன் என பெயர் பெற்றார் என நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகிறார். ஆவுக்காயினும் அந்தனருக்காயினும் யாவர்காயினும் எளியவர்காயினும் சாவப் பெற்றோரே தகை வானுரை தேவர்க்கும் தொழும் தேவர்களில் ஆவார் என்ற கம்பன் வரிகளை சுட்டிக்காட்டியுள்ளார். சமுதாய சமதர்மத்தை மன வளர்ச்சியால் உருவாக்க முடியும் என்பதனை வள்ளுவரின் புதிய தத்துவம் என்று கூறி கட்டுரையை நிறைவு செய்கிறார். மேலும் தன் கூற்றாக யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் மரபில் தோய்ந்தவர் காட்டும் நல்ல நெறி ஒப்புரவே என நிறைவு செய்கிறார். மற்றொரு கட்டுரையில் தமிழில் தோன்றிய முதன்மையான இரட்டை காப்பியங்கள் என அறியப்படும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையையும் ஒப்பிட்டு கூறியுள்ளார். இவற்றின் ஒருமைப்பாட்டை காட்ட இரட்டை காப்பியங்கள் என்றே நம் தமிழ் புலவர் அழைப்பார். சிலம்பில் பாத்திரங்கள் உளநூல் காட்டும் உண்மைகளின் அடிப்படையிலேயே படைக்கப்பட்டுள்ளன என்பதை உணர்த்தும் முகமாக அந்த கட்டுரையின் தலைப்பை சிலம்பு காட்டும் பொறுப்புணர்ச்சி என்று தூட்டியுள்ளார். மேலும் தனது இறுதி கட்டுரையில் சங்க தொகைக்கும் பாட்டுக்கும் தொல்காப்பிய அடிப்படையில் புதிய உரை தேவை. அப்படி புதிய உரையை ஏற்படுத்துவதற்கான சில வழிமுறைகளையும் நெறிகளையும் சுட்டிக்காட்டியுள்ளார். சங்க நூல்களில் தொகையும் பாட்டும் பகுதிகளுக்கு இதுவரை எழுதப்பட்டு வந்துள்ள உரைகள் எல்லாம் தொல்காப்பிய இலக்கணப்படி சொல்லப்படுகின்றனவா இல்லையா என்பதனை நாம் ஆராய வேண்டும் என்று கூறியுள்ள அவர், செம்மொழி ஐம்பெருங்குழுவும் என் பேராயமும் இங்கு இந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை எண்ணி பார்த்து வருங்கால உலகில் சிக்கல் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்றவாறு திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என வேண்டுகோளாய் விடுக்கிறார். பதவிகளை பார்க்காமல் புலமையையே முன்னிலைப்படுத்த வேண்டும். ஏறக்குறைய 15 ஆண்டுகளாவது இந்நூலின் பயிற்சி இருக்க வேண்டும். உரையாசிரியர்கள் தொல்காப்பிய உரையில் சுட்டப்பட்டுள்ளவற்றை நன்கு கற்றவராய் இருக்க வேண்டும். காய்தல் உவத்தல் அகற்றி அறிஞர்களை கண்டு வற்புறுத்தியாவது இப்பணியை செய்து பெரும் நன்மை விளைவிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து இக்கட்டுரையை முடிக்கிறார். நானும் என் சிற்றறிவிற்கு புலப்பட்ட வகையில் இந்நூலை கற்று தெளிந்த கருத்துருக்களை அவையில் கூறியுள்ளேன் என்று நினைக்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. சிறப்பான ஒரு ஆய்வு நூல் குறித்ததான கருத்துரை. என கதை நூல்களை ஒரு எளிதாக அறிமுகப்படுத்தி விடலாம். ஆனால் ஆய்வினுடைய சிந்தனையை வளர்க்கக்கூடிய ஒரு நூலை, அதுவும் அழுத்தமாக எடுத்துரைத்திருக்கக்கூடிய அம்மா அவர்களினுடைய கருத்து போற்றுதல்குரியது. மிக அழகாக அதில் இருக்கக்கூடிய பாணர்களினுடைய நிலை குறித்த கட்டுரையாக இருந்தாலும் சரி, வள்ளுவருடைய பொருளாதார சிந்தனைகள் ஆடம் சுவித் போன்றவர்களோடு ஒப்பிட்டு பொருளாதார கொள்கையில் வள்ளுவர் எப்படி மேலோங்கி இருக்கிறார் என்கின்ற கருத்தாக இருந்தாலும், ஒவ்வொரு ஆய்வு கட்டுரைக்கும் ஒரு அழகான சான்றை இங்கே முன்வைத்து மிக அழகாக அந்த நூலை வந்து அறிமுகப்படுத்திய எஸ்எப்ஆர் மகளிர் கல்லூரியினுடைய முதுநிலை வேதியியல் துறையினுடைய இணை பேராசிரியர் முனைவர்னா உமாசங்கரி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை வழங்கி சிறப்பிப்பதற்கு
மலேசியாவை சார்ந்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாசு முற்றத்தில் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் என் இனிய வணக்கம். முதலில் முனைவர் உமாசங்கரி அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழின் செம்மொழி தன்மையை உணர்த்தும் வகையில் அமைந்த அவருடைய அந்த உரை மிக செம்மையான கருத்துக்களை மிகச் செறிவாக நம்மோடு பகிர்ந்து கொண்டதற்கு என்னுடைய நன்றி. மாநகருக்கு சித்திரங்கள் அழகு சேர்ப்பது போல நூலுக்கு எது அழகு என்று தொடங்கி அதில் செம்மொழியினுடைய தன்மைகள், அப்புறம் சங்க இலக்கியத்தின் தனித்தன்மை, அடுத்து உலக இலக்கியங்களோடு சங்க இலக்கியங்கள் எப்படி மாறுபட்டு இருக்கின்றன என்ற செய்தி, ஆய்வு நெறி சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு தகவல், அடுத்து இந்த பாணர்களின் வாழ்வியல் சார்ந்த உண்மைகள், அடுத்து செய்தொழிலுக்கும் தொழில் சார்ந்து இங்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்ற இந்த செய்தி, இப்படியாக பல செய்திகளை அவர் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அதில் மிக முக்கியமாக தொல்காப்பியம், 5000 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு கிடைத்த ஒரு அரிய பொக்கிஷமாக திகழ்கின்ற தொல்காப்பியத்தினுடைய சிறப்புகள், அடுத்து திருக்குறளை பற்றி சொல்லும்போது ஒரு புரட்சி நூல் என்று திருவள்ளுவரை ஒரு புரட்சியாளராகவே நமக்கு காட்டி சென்றார். இன்று புரட்சியாளர்கள் எங்கெங்கிருந்து எந்தெந்த நாட்டிலிருந்தோ புரட்சியாளர்கள் தோன்றினார்கள் என்று நாம் கொண்டாடி கொண்டு இருக்கின்ற வேளையில், தமிழ் மண்ணில் பிறந்த ஒரு புரட்சியாளரை நாம் ஒரு புரட்சியாளராகவே பார்க்காமல் ஒரு நாள் விட்டுவிட்டு இருக்கின்றோம் என்ற செய்தி அவர் சொல்லும்போது நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த புரட்சியிலே வந்து அவர் கல்லுநாமை பற்றி சொல்கின்றார். இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கே வருமானத்தை பெற்று தருகின்ற ஒரு துறையாக எந்த துறை இருக்கிறதோ அந்த துறையை பற்றி 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், எப்படி ஒரு புரட்சிகரமான கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆக காலந்தோறும் மாறி வரும் சிந்தனைகள், அதற்கேற்ப உரை புதிய உரைகளும் தோன்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு தன்னுடைய உரையை முடித்து கொண்ட பேராசிரியர் முனைவர் அம்மா அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துக்கள் அம்மா, நன்றி. நன்றி ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு முனைவர் சாந்தி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 131. இந்த பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றத்தை தொடர்ந்து நாங்கள் நடத்துவதற்கு நல் வாய்ப்பினை வழங்கி வரும் கல்லூரி தாளாளர், முதல்வர் உள்ளிட்ட நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். சிறந்த நூல் கருத்துரையாளர்களை தேர்வு செய்து அவர்களை நல்ல முறையில் அறிமுகம் செய்து தொடக்க உரையாற்றி சிறப்பித்த இளநிலை தமிழ்த்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நிகழ்விலே சிவகாசி SFR மகளிர் கல்லூரி முதுநிலை வேதியியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் நா உமாசங்கரி அம்மா அவர்கள், பேராசிரியர் கா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை எழுதிய தமிழின் செம்மொழி தன்மையும் உலக இலக்கியங்களும் எனும் நூல் குறித்து கருத்துரை வழங்கினார்கள். மொத்தம் 14 தலைப்புகளை கொண்டது இந்நூல் என்பதாகவும், தமிழ் மொழி செம்மொழி தகுதி பெற்றமைக்கான காரணங்களையும் ஒப்பீட்டு முறையில் நூல் ஆசிரியர் சுட்டியிருப்பதை எடுத்துரைத்து தன்னுடைய பேச்சை தொடங்கினார். பாணர்களின் நிலை குறித்த வையாபுரி பிள்ளையின் நிலைப்பாட்டை தகர்த்து புதுமையான செய்திகளை சான்றுகளுடன் பேராசிரியர் கூறியவற்றை முன்னிறுத்தி பேசியும், வள்ளுவரின் பொருளாதார கொள்கை, சமதர்ம கொள்கை, சிவபெருமான் தியாகராஜன் என்ற பெயருடன் அழைக்கப் பெறுவதற்கான காரணம், இரட்டை காப்பியங்களின் இனிமை என்று கூறியதோடு, பாட்டும் தொகையும் தொல்காப்பிய இலக்கண வரைமுறைகளுக்கு உட்பட்டனவா என்ற வினாவையும் தமிழ் கூறும் நல்லுலகிற்கு முன்வைத்து அடுக்கடுக்கான செய்திகளை பேசிய அம்மா அவர்களுக்கு கல்லூரி மற்றும் துறையின் சார்பாக நன்றி கூறிக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்விலே கருத்துரை வழங்கி சிறப்பித்த மலேசியாவை சார்ந்த முனைவர் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற சிங்கப்பூரை சார்ந்த எழுத்தாளர் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள், சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்கள், ஆறுமுகசாமி ஐயா அவர்கள், அருள்நாதன் ஐயா அவர்கள், மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள், டி என் ராமசாமி ஐயா அவர்கள், அதோடு தொடர்ந்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர்கள், மாணவர்கள், உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள் ஆகிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறிக்கொள்கின்றோம். நன்றி.